வணக்கம். மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு செல்லும் வாகன ஓட்டுநர்கள் ஃபுட்லேண்ட் சோதனை சாவடியில் சோதனை செய்யப்பட்ட பின்னர் சிங்கப்பூருக்குள் செல்வது வழக்கம். இன்று காலை ஃபுட்லேண்ட் சோதனை சாவடியில் மோசமான வாகன நெரிசலில் சிக்கினர். இன்று முதல் ஜொஹூரில் 4 நாள் நீண்ட விடுமுறை தொடங்கி இருப்பதை அடுத்து சிங்கப்பூருக்குள் நுழையும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இன்று முதல் நாள் ரமலான் என்பதோடு ஜொஹூர் மாநில சுல்தானின் பிறந்த நாளும் கூட. அவ்விரண்டுக்கும் அம்மாநிலத்தில் பொது விடுமுறை அனுசரிக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வார இறுதி நாள் விடுமுறையாகும். இன்று ரமலான் மாதம் தொடங்கி இருப்பதை அடுத்து சுல்தான் பிறந்த நாளுக்கான பொது விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடுமுறையை முன்னிட்டு ஜொஹூரில் முக்கிய சாலைகளில் வாகன நெரிசல் ஏற்படாமல் இருக்கும் போக்குவரத்து காவல்துறை முன்னேற்பாடுகள் செய்துள்ளது. சூடான் நாட்டிலிருந்து 92 பயணிகளுடன் சிங்கப்பூர் திரும்பிக் கொண்டிருந்த செபு பெசிபிக் அயர் விமானத்தின் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவ்விமானம் கோத்தா கினாபாலு அனைத்துலக விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. நேற்று 12:10 அளவில் அந்த விமானம் அவசரமாக தரையிறங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த விமானம் தரையிறங்குவதற்கு முன்னதாகவே தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை பிரிவினர் விமான நிலையத்தில் முன்கூட்டியே விழிப்புடன் நிறுத்தப்பட்டிருந்தனர். அந்த விமானம் பாதுகாப்புடன் தரையிறங்கியவுடன் அதிலிருந்த அனைத்து பயணிகளும் வெளியேறினர். பண்டார் ஹான்ஸ்டேலுக்கு செல்லும் நுழைவு சாலைக்கு அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 265.9 கிலோமீட்டரில் பழுதடைந்த ட்ரக் ஒன்றை ஏற்றிக் கொண்டிருந்த இழுவை வாகனத்தின் மீது மோதி மோட்டார் சைக்கிள் ஒட்டி மரணமடைந்தார். இந்த விபத்தில் தலையில் கடுமையாக காயமடைந்த 33 அந்த மோட்டார் சைக்கிள் ஒட்டி இறந்ததை சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் நண்டா மாரூப் உறுதிப்படுத்தினார். கட்டுப்பாட்டை இழந்த அந்த மோட்டார் சைக்கிள் ஒட்டி இழுவை வாகனத்தில் மோதியதைத் தொடர்ந்து விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்தார் என அவர் கூறினார். பள்ளி வாசலையும் சூறாவ் தொழுகை இடங்களையும் அரசியல் தலங்களாக பயன்படுத்தக்கூடாது என ஆட்சியாளர்கள் வெளியிட்டிருக்கும் உத்தரவை மீறி நடந்து கொள்ள வேண்டாம் என அரசியல்வாதிகளுக்கு ஜொஹூர் சுல்தான் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அரசியல்வாதிகள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய சிரமப்படும் மக்களின் பிரச்சனைகளை களைவதில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஆண்டுதோறும் ஏற்படும் வெள்ள பிரச்சனையை எதிர்கொள்ள அரசியல்வாதிகள் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர் என அவர் கேள்வி எழுப்பினார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.